ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா இலங்கை அணி போட்டிகள்ல இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டித் தொடர்ல இந்தியா மோசமான தோல்வியை பதிவு செஞ்சிருக்கு. இந்திய அணியோட தோல்விக்கு இது காரணம் அது காரணம்னு கிரிக்கெட் ரசிகர்கள் லிஸ்ட் போட தொடங்கினப்போ டாப் லிஸ்ட்லயே சிக்கின பேர் தான் சுப்மன் கில். இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது சுப்மன் கிலுக்கு துணை கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. ஒன் டே, T20 மற்றும் டெஸ்ட்னு மூணு வகையான போட்டிகளையும் விளையாடக்கூடியவரா இருப்பதனால சுப்மன் கிலுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதா காரணம் சொல்லப்பட்டுச்சு. பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் மற்றும் சிராஜ் உள்ளிட்ட சீனியர்கள் இருக்கும்போது சுப்மன் கிலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது தொடர்பா அப்பவே சலசலப்புகள் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்திய அணியோட அடுத்த கேப்டனா சுப்மன் கில்ல தயார் செய்ய இந்திய அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. பில்டப் இந்த அளவுக்கு இருக்கும்போதுதான் சுப்மன் கில் அடுத்தடுத்து சொதப்பல்களை கொடுத்து ரசிகர்களை சூடாக்கி இருக்காரு. ஜிம்பாப்வே T20 தொடர்லேயே எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங்ல சிறப்பாக செயல்படாத சுப்மன் கில் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடர்லையும் சறுக்கல் மோட்ல பயணிச்சதுதான் மிச்சம். முதல் ஒரு நாள் போட்டியில 35 பந்துகள்ல 16 ரன்கள், இரண்டாவது போட்டியில 44 பந்துகள்ல 35 ரன்கள் மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில 14 பந்துகள்ல 6 ரன்கள்னு மூன்று போட்டிகள்ல மொத்தமாவே 57 ரன்களை தான் சேர்த்திருக்கிறாரு கில். கேப்டனான ரோஹித் சர்மா ஒவ்வொரு ஆட்டத்திலும் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து அதிரடியான ரன்களை சேர்த்த அதே நேரம் சுப்மன் கில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விமர்சனங்களை வாரி குவிச்சிட்டு வராரு. ரோஹித் சர்மா ஒரு முனையில ரன்களை சேர்த்துட்டு வரும்போது எத்தனை டாட் பால்களை வேண்டுமானாலும் விளையாடி ஃபார்முக்கு திரும்புற வாய்ப்பும் கில்லுக்கு கிடைச்சது. மற்ற வீரர்களை விடவும் சிறப்பாக விளையாட போதுமான நேரம் கிடைச்ச நிலையிலையும் சுப்மன் கிலுக்கு பேட்டிங்ல தீவிர கவனமே இல்லைன்ற விமர்சனங்கள் தான் வலம் வந்துட்டு இருக்கு. குஜராத் அணியோட கேப்டனா இருக்கும் போது சுப்மன் கில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலன்னு சுட்டிக்காட்டக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒருவேளை சச்சின் போலவே பொறுப்பு கொடுத்தா பெர்ஃபார்மன்ஸ் குறையிற சிக்கல் கில்லுக்கும் இருக்குமோ போன்ற கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டு வராங்க. T20 அளவுக்கு கூட ஒரு நாள் போட்டிகள்ல இந்திய அணி வீரர்கள் சிறப்பா செயல்படாததால மறுபடியும் துணை கேப்டன் பதவி உள்ளிட்ட பல மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.